அலாமலை ராம தலை பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகம்மது காசிம் அவங்க வந்து நல்ல அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா இப்போ நாய் வந்து வளர்க்கக்கூடாது அது பாவம் அதனால் வந்து நிறைய நன்மைகள் போகுது அதே மாதிரி அருள் புரியக்கூடிய வானவர்கள் வரமாட்டாங்க அது மாதிரி அது எச்சில் பட்டாலே என்னது ஏழு தடவை தண்ணியை ஊற்றி கழுவணும் எட்டாவது தடவை மண்ணை ஊத் மண்ணை போட்டு கழுவணும் என்றெல்லாம் ரசூல் சல்லாஹே சிலம்பவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாயை வச்சு வேட்டையாடலாமா இந்த மாதிரி அந்த காலங்களில் நாயை வச்சு வேட்டையாடி இருக்கிறாங்களே அது வேட்டையாடலாமா அது வேட்டையாடி கொண்டு வந்த உணவுகளை நம்ம சாப்பிடலாமா தான் சகோதரருடைய கேள்வி இந்த வேட்டையாடுவதை பொறுத்தளவுக்கு தன்னுடைய திருமறை குருவானில் ரொம்ப அழகாக சொல்கிறான் நம்பியே உங்களிடத்தில் எது அனுமதிக்கப்பட்டது என்று அவங்க கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் எனது தூய்மையானதும் நீங்கள் வேட்டையாடுவதற்காக எதற்கு பயிற்சி அளித்திருக்கிறீர்களோ பயிற்சி அளித்திருக்கிறீர்களோ அதில் வந்து அல்லா தந்தவற்றை எவருக்கு எதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர்களோ அந்த பொருளை கொண்டு வேட்டையாடுவது உங்களுக்கு என்னது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது வேட்டையாடி உங்கள்கிட்ட கொண்டு வருமையானால் உங்களுக்காக அது கொண்டு வருமையானால் என்ன செய்யுங்க அதன் மேலே அல்லாவின் பெயரை கூறி என்ன செய்யுங்க உண்ணுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குருவானில் அஞ்சாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனமாக இந்த செய்தியை அல்லா சொல்கிறான் அதேமாதிரி நவியல் நாயன் சல்லா அழிசலம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க நாங்கள் நாயை வைத்து வேட்டையாடுவதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நாய்களை பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த நாய்களை வைத்து வேட்டையாடுவது என்பது அது உங்களுக்காக பிடித்து கொண்டு வருமே ஆனால் என்ன செய்யுங்க அதை சாப்பிடுங்க அல்லாவின் பெயர் கூறி சாப்பிடுங்க அது கொண்டு வரதிலேயே இறந்து போயிட்டாலும் அப்பயே நீங்கள் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சுற்றுசூலா சொல்கிறாங்க அதே மாதிரி நாய் வந்து சாப்பிட்டுட்டு கொண்டு வந்தா நீங்கள் சாப்பிடாதீங்க அது ஏன்டா உங்களுக்காக அது வந்து வேட்டையாடலை அது தன்னுடைய உணவுக்காக என்ன செஞ்சிருக்கு வேட்டையாடி இருக்குது என்று சொல்லி ரசூல் சலா செஞ்சு அதே மாதிரி அம்புகளை வைத்து நாங்கள் வேட்டையாடுறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூல் சலா சொல்கிறாங்க நீங்கள் அம்புகளை எறியும்போது அதன் மீது என்ன செய்யுங்க அல்லாவுடைய பேரை கூறுங்க பிஸ்மில்லா அக்பர் என்று அல்லாவுடைய பேரை கூறுங்கள் அந்த அம்புனுடைய கூர்மை பகுதி குத்தி வெளியாக இருக்குமே ஆனால் குத்தி கிழித்திருக்குமே ஆனால் என்ன செய்யுங்கள் அந்த பிராணியை நீங்கள் சாப்பிடலாம் அதனுடைய அகல வாக்கில் வந்து அடிபட்டு அது செத்து போயிருக்குமே ஆனால் அந்த இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று ரிசூர் செல்லுன்னு சொல்கிறாங்க அப்போ நாயை வச்சு வேட்டையாடலாம் என்பது எனது மார்க்கம் நமக்கு என்ன செஞ்சிருக்குது வலியுறுத்திருக்கிறது மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மாதிரி நபி சொல்லா அல்லூம் அவங்க வந்து நாயை வந்து பொதுவாக வந்து அது கேடு இருக்குது அது எச்சில் பட்டாலே அசுத்தம் அது வந்து நீ தண்ணியை ஊற்றி கழுவுங்க என்றெல்லாம் சொன்ன ரிசூர் செல்லா அலுவலிஸ்லாம் அவங்க மூன்று விஷயங்களுக்கு என்ன செய்கிறாங்க அனுமதிக்கிறாங்க வேட்டையாடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்ட பயிற்சி அளிக்கிறது அது நாயை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஈஸியாக பயிற்சி அளித்திடலாமுங்க அது நம்ம என்னவெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் கேட்குது இன்றைக்கு காவல்துறையில் கூட நாயை தான் வச்சுருக்கிறாங்க மோப்பம் முடிக்கிற சக்தி அதுக்கு அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அதை பயிற்று அந்த அளவுக்கு நமக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நம்ம சொல்கிற சொல்ல அப்படியே கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும் நாயை வந்து நம்ம பழக்கப்படுத்தி வைத்திருந்தோமே ஆனால் அந்த மாதிரியாக வேட்டையாடுவதற்கு என்ன செஞ்சிடலாம் நாயை பயன்படுத்தி கொள்ளலாம் அது மாதிரி விவசாய நிலங்களையோ கால்நடைகளை பாதுகாப்பதற்காகவும் என்ன செய்யலாம் நாய்களை வளர்க்கலாம் என்று ஒரு சுலா சொல்கிறாங்க ஆனால் அது வீட்டுகள்லேயும் காவலுக்காக தனி வீடாக இருக்குது ஆள் நடமாட்ட அறவாட்டம் இல்லை நம்ம வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் பாதுகாப்புக்காக அந்த நாயை வளர்க்கலாமே என்றால் அப்படி நாய் வளர்க்கலாம் பாதுகாப்புக்காக நாயை வளர்க்கலாமே ஒழிய சும்மா அழகுக்காக கொஞ்சிறதுக்காக குழாவுறதுக்காக அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது நாய் வளர்க்கக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் நாய் வளர்க்குறது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை போகும் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு கிராத் நன்மை அளவுக்கு ஒரு கிராத் என்பது ஒரு உகது மலை அளவுங்கிறாங்கிற சொல்லா அவ்வளோ நன்மை உங்கள்கிட்ட போகும் அதே மாதிரி வந்து அருள் புரியக்கூடிய வானவர்கள் வரமாட்டாங்க என்றெல்லாம் சுற்றுசல்லாம அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாயை நம்ம என்ன செய்யலாம் தொட்டு கொள்ளலாம் அது தப்பு கிடையாது ஆனால் அது எச்சில் நம்ம மீது பட்டு விடாமல் நம்ம யூஸ் பண்ணுற உபயோகப்படுத்துகிற பாத்திரங்களில் பட்டு விடாமல் என்ன செய்யணும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம நம்மளுடைய உணவு தட்டுகளில் நாய் வாயை வைத்து விடுமையான அதனை நீங்கள் என்ன செய்ய ஏழு முறை தண்ணீர் விட்டு கழுவி எட்டாவது முறை மண்ணை போட்டு கழுவுங்கள் என்றெல்லாம் நம்ம சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்போ வேட்டையாடுவதுக்கு நாயை வளர்க்கலாமாண்டா வளர்க்கலாம் அது பயிற்றுவிக்கப்படணும் அதற்கு உண்டான நம்ம அல்லாஹுடைய பேரை சொல்லி பிஸ்மில்லா அல்லாஹ் பார் என்று சொல்லி அனுப்பணும் அது பிடிச்சி நமக்கு கொண்டு வருமே ஆனால் அதை என்ன செய்யலாம் நம்ம அறுத்து சாப்பிடலாம் அது இறந்து கொண்டு வந்தாலும் என்ன செய்யலாம் அதன் மீது அல்லாஹீன் பெயரை கூறி நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்று சுற்றுலா அலையசிரம் அவங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் வேட்டைகளுக்கு நாயை பயன்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்பதை என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும்